ஓம் நம சிவாய. அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் என் அன்பார்ந்த வணக்கம். அனைவரும் நலமுடன் வாழ எல்லாம் வல்ல இறைவன் என் அப்பன் சிவபெருமானை நான் வேண்டிக் கொள்கிறேன். நீங்களும் நம்முடைய ஓம் நம சிவாய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணினா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே கூட இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்முடைய சேனலில் தினந்தோறும் மாலை 6 மணிக்கு போடக்கூடிய ஆன்மீக தகவல் கொண்ட வீடியோக்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்து சேரும். நாம் இன்று பார்க்கக்கூடிய ஆன்மீக தகவல் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்மளுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளுமே சரிங்க, ஒவ்வொரு நாளிலையுமே ஏதாவது ஒரு விஷயங்களை புதுசு புதுசாக நம்ம கற்றுக்கிட்டு தாங்க இருக்கோம். இதுதான் வந்துட்டு மறுக்க முடியாத ஒரு உண்மை. அந்த வகையில் நம்ம வாழ்க்கையில் முன்னேறணும் அப்படின்னா நமக்கு நிறையா விஷயங்கள் கற்றுக்க வேண்டியது இருக்குங்க. அது படிப்பாக இருக்கலாம், இல்லை உங்களுடைய அறிவாற்றலாக இருக்கலாம், இல்லை உங்களோட தொழிலாக கூட இருக்கலாம். இது எல்லாத்தையுமே நம்ம கற்றுக்கிறோங்க. கற்றுக்கிறதுக்கு உங்களுக்கு ஞானம் அப்படின்றது வேணும் அப்படின்னா, அப்போ சரஸ்வதி தாயாரோட அனுகிரகம் ஆசீர்வாதம் அப்படின்றது நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியங்க. சரஸ்வதி தாயாரோட ஆசீர்வாதத்தை பெறுறதுக்காக தான் இந்த ஒரு மந்திர வார்த்தையை நம்ம இன்றைய வீடியோவில் முழுமையாக பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் இன்னும் நம்முடைய ஓம் நமச்சிவாய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். சரஸ்வதி தேவியை நினச்சி நம்ம வந்துட்டு ஒரு விஷயத்தை தொடங்குகிறோம் அப்படின்னா அதில் நமக்கு வெற்றி தாங்க. ஞாபக சக்தி நமக்கு அதிகரிக்கும். சரஸ்வதி தேவியை நம்ம நினச்சி நம்மளுடைய ஒரு வேலையை நம்ம தொடங்குகிறோம் அப்படின்னாலே அதில் இருக்கக்கூடிய ஆற்றல்களை நம்மளால் வந்துட்டு ஈஸியாக கற்றுக்க முடியும். ஒரு தொழில் நீங்கள் செய்ய போகிறீங்க அப்படின்னாலும் சரி, நீங்கள் படிக்க போகிறீங்க அப்படின்னாலும் சரி, எந்த வித வேலை செய்ய போகிறீங்க அப்படின்னாலும் சரிங்க, சரஸ்வதி தேவியோட சக்தி உங்கள்கிட்ட இருக்குது அப்படின்னா அப்போ கண்டிப்பாக உங்களால் அதை ரொம்ப எளிய முறையில் கற்றுக்க முடியுங்க. இந்த வழிபாட்டை நிறையா வழிபாடு இருக்குங்க. சரஸ்வதி தேவியோட அருளை பெறுறதுக்கு நிறைய வழிபாடுகள் இருக்குது. இந்த வழிபாடை படிக்கிறவங்க தான் இதை கற்றுக்கணுமா, சரஸ்வதி தேவினா படிப்புக்கு தானே அவங்க அப்படின்ற மாதிரி நிறைய பேர் வந்துட்டு யோசிச்சுட்ருக்காங்க. அப்படி கிடையாதுங்க. சரஸ்வதி தேவினாலே நம்மளுடைய ஞாபக சக்தி, நம்மளுடைய வந்துட்டு ஆற்றல், நம்மளுடைய திறமைகளை வெளிக்கொண்டு வருது தான் தாயாரோட அருள்னால நடக்குங்க. அந்த ஒரு ஆற்றலை தான் நம்ம வெளியில் கொண்டு வர போகிறோம். அதாவது ஆன்மீகத்தின் ரீதியாக சரஸ்வதி தேவியோட ஆசீர்வாதத்தினால இந்த மந்திர வார்த்தைகளை சொல்லி, அதனால் நீங்கள் படிக்கிறவங்களாக இருந்தாலும் சரி, வேலை செய்கிறவங்களாக இருந்தாலும் சரி, நீங்கள் என்ன பண்ணிட்டு இருந்தாலும் சரிங்க, கண்டிப்பாக இந்த வழிபாடை நீங்கள் செய்யலாம். முதல்ல நம்ம ஒரு பழக்கத்தை கொண்டு வரணுங்க. பிரம்ம முகூர்த்த வேலையில் எழுந்து உங்களுடைய வேலைகளை செய்கிறதுல பழக்கத்தை நம்ம கொண்டு வரணுங்க. யார் ஒருவர் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எந்திரிச்சு அவங்களுடைய அன்றாட வேலைகளை செய்கிறாங்களோ அவங்களுடைய வந்துட்டு வேலைகளில் அவங்க வந்துட்டு வெற்றிகரமாக தாங்க இருப்பாங்க. ஒரு நாள் நீங்கள் காலையில் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் வந்துட்டு தொடங்குறீங்க, உங்கள் வேலைகளை ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னாலே போதும், உங்களுடைய வாழ்க்கை வெற்றியில் தாங்க போய் முடியும். ஏன்னா பிரம்ம முகூர்த்த நேரத்தில் உங்களுடைய மனம் வந்துட்டு ஒருநிலைப்படுத்தும். இந்த பிரபஞ்சம் அப்படின்றது பார்த்திங்கன்னா உங்கள் கூட வந்துட்டு நேராக கனெக்ட் ஆகும். உங்கள் கூட நேராக உங்களுடைய வந்துட்டு மூளையில் நேராக கனெக்ட் ஆகுது அப்படின்னா அப்போ கண்டிப்பாக இந்த பிரபஞ்சம் கொடுக்கக்கூடியதை உங்களால் வந்துட்டு தாராளமாக எடுத்துக்க முடியும். அந்த அளவுக்கு வந்துட்டு சக்தி வாய்ந்த நேரம் தாங்க பிரம்ம முகூர்த்தம். சூரிய உதயத்திற்கு முன்னாடி யார் ஒருவரை எந்திரிச்சு இந்த பிரம்ம முகூர்த்த வேலையில் அவங்களோட வேலைகளை தொடங்குகிறாங்களோ அவங்க பார்த்தீங்கன்னா வாழ்க்கையில் வெற்றி பெற்றுக்கிட்டு தான் இருப்பாங்க, வெற்றி பெற்றவர்களாக தான் இருப்பாங்க. அதற்கடுத்தது சூரிய வணக்கம். சூரிய பகவானுக்கு யார் ஒருவர் காலையில் எந்திரிச்சு பிரம்ம முகூர்த்தத்தில் எந்திரிச்சு சூரிய பகவானை வணங்குறாங்களோ, சூரிய பகவான் வெளியில் வரக்குள்ள அவரை பார்த்து வணங்குறாங்களோ, அவங்களுக்கு அவ்வளவு நன்மைகள் கிடைக்குங்க. சூரிய பகவானோட ஆசீர்வாதம் அப்படின்றது கிடைக்கும். அது மட்டும் கிடையாதுங்க, நீங்கள் ஆன்மீகத்தின் ரீதியாக பகவானோட ஆசீர்வாதம் அப்படின்றது உங்களுக்கு கிடைக்கும். அறிவியல் ரீதியாக நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா சூரிய வெளிச்சம் உங்கள் மேலே படுது அப்படின்னாலே போதுங்க, உங்களுடைய கண்களுக்கும் சரி உங்களோட உடம்புக்கும் சரி நிறைய ஆரோக்கியமான சக்திகள் கிடைக்கும் வந்துட்டு சொல்லப்படுதுங்க. அது மட்டும் இல்லாமல் சூரியன் வந்துட்டு உங்கள் மேலே படுது, சூரிய ஒளி உங்கள் மேலே பட்டால் உங்களுக்குள்ளே இருக்கிற எதிர்மறை ஆற்றல்கள் அனைத்துமே உங்களை விட்டு போயிடுங்க. கெட்ட சக்தியாகப்பட்டது உங்கள் உடம்புக்குள்ள அண்டவே அண்டாது. சூரிய வெளிச்சத்திற்கு அப்படியாம்பட்ட ஒரு சக்தி இருக்குங்க. சூரிய பகவானுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையை கொடுத்துட்டு நம்ம அதற்கடுத்தது தோப்பு காரணம் போடணுங்க. இந்த தோப்பு காரணம் போடுறதுனால உங்களுடைய மூளையினுடைய ஆற்றல் அப்படின்றது பார்த்திங்கன்னா அதிகமாக இருக்கும். நீங்கள் வந்து தோப்பு காரணம் போடுறதுனால ஒரு சிலர்லாம் வந்துட்டு காதில் போட்டு முட்டி வரைக்கும் மடங்கி மடங்கி வந்துட்டு எழுந்திருவாங்க, அந்த மாதிரி எந்திரிக்கக்கூடாது. முழுமையாக உட்காந்து எந்திரிக்கணுங்க. அதுதான் வந்துட்டு முழுமையான தோப்பு காரணம். நீங்கள் தோப்பு காரணம் நம்ம பிள்ளையார்கிட்ட எதுக்காக போடுறோம், பிள்ளையார் வந்துட்டு அறிவும் ஆற்றலையும் நமக்கு கொடுப்பாரு அப்படின்றதுக்காக தான். அதே தான் சரஸ்வதி தாயாரிடமும் வந்துட்டு இந்த வழிபாடெல்லாம் செய்யறதுக்கு முன்னாடி நீங்கள் இதெல்லாம் செஞ்சுக்கிட்டு நீங்கள் இதெல்லாம் பண்ணுறீங்க, இந்த மந்திர வார்த்தைகளையும் நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் உங்களால் எப்பேற்பட்ட விஷயமா இருந்தாலும் சரிங்க ரொம்ப எளிய முறையில் கற்றுக்க முடியும் சரஸ்வதி தாயாரோட அனுகிறதுனால. வயதானவர்களால் போட முடியல, அவங்களால வந்து தோப்பு காரணம் போட முடியலன்னா
ஒரு முறை நீங்கள் கொஞ்சம் கஷ்டப்பட்டு போடுங்க. ஏன்னா வந்துட்டு ரொம்ப வயசானவங்க முடியாதவங்களாம் நீங்கள் இதை பண்ணணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. சூரிய நமஸ்காரம் மட்டும் நீங்கள் செஞ்சாலே போதுங்க, இதை மட்டும் பண்ணுங்கள், அதுவே போதும். இல்லை ஓரளவுக்கு வயது இருக்கிறவங்க, நீங்கள் உங்களால் முடியும் அப்படின்ற அளவுக்கு இருக்கிறவங்க, நீங்கள் தாராளமாக வந்துட்டு இந்த தோப்பு காரணத்தை போடலாம். அவ்வளவு நன்மைகள் உண்டாகுங்க. நீங்கள் ஸ்கூலில் கூட பார்த்தீங்கன்னா குழந்தைங்களை வந்துட்டு அடிக்க மாட்டாங்க, அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா அடிக்க மாட்டாங்க, துன்புறுத்த மாட்டாங்க, தோப்பு காரணம் போட சொல்லுவாங்க. எதுக்காக தோப்பு காரணம் போட சொல்கிறாங்க? நிறைய பேருக்கு வந்துட்டு தெரியும் இந்த மாதிரி தோப்பு காரணம் போடுறதுன்னா என்ன ஸ்கூலில் சொல்கிற மாதிரி சொல்கிறாங்களே அப்படின்ற மாதிரி. ஆனால் அது கிடையாதுங்க. தோப்பு காரணம் அப்படின்றது பார்த்திங்கன்னா நம்மளுடைய மூளைக்கு நிறைய வேலைகளை கொடுக்கும், நம்ம மூளையோட திறனை அதிகரிக்கும். அதற்காக தான் நம்மளுடைய மூளை நம்ம உடம்பில் இருக்கக்கூடிய நிறைய விஷயங்களை சரி பண்ணி கொடுக்கும். அதுக்காக தான் இந்த தோப்பு காரணம் அப்படின்ற ஒரு முறையை அந்த காலத்துலலாம் பார்த்திங்கன்னா ஸ்கூலில் கொண்டு வந்தாங்க. இப்போ தான் வந்து குச்சத்தை அடிக்கிறாங்க, இந்த மாதிரி ரொம்ப வந்துட்டு கஷ்டப்படுத்துகிறாங்க, ஒரு மாதிரி வந்துட்டு வன்முறையில் இறங்குறாங்க. படிக்காத பிள்ளைகளுக்கு இதை செய்கிறதுனால நான் உங்களுடைய வந்துட்டு மூளையோட ஆற்றல் அதிகமாக இருக்கும் அப்படின்றதுக்காக தான் இந்த தோப்பு காரணம் அப்படின்றதையே வந்துட்டு கொண்டு வந்தாங்க. சரிங்க, இப்போ நம்ம கடைசியில் நம்ம சரஸ்வதி தேவிக்குரிய மந்திரம் என்ன அப்படின்றத பார்க்கலாம். இந்த மந்திரம் நீங்கள் மேற்படி நம்ம சொன்ன விஷயங்களை நீங்கள் முடிச்சுட்டு இதெல்லாமே 10-10 நிமிஷம் நீங்கள் பண்ணாலே போதும். மேற்படி சொன்ன 3 விஷயங்களையும் முடிச்சுட்டு நீங்கள் அதற்கு அடுத்தது குளித்து முடிச்சுருங்க. குளித்து முடித்ததுக்கப்புறம் உங்களுடைய பூஜை அறையில் வந்துட்டு அமர்ந்து சரஸ்வதி தாயாரோட புகைப்படம் இருந்துச்சு அப்படின்னா சரஸ்வதி தாயாரோட புகைப்படத்துக்கு முன்னாடி அமர்ந்து ஒரு விளக்கை ஏற்றிடுங்க. அகல் விளக்கை நல்லெண்ணெய் ஊற்றி அகல் விளக்கை ஏற்றிட்டு நீங்கள் தாயின் முன்னாடி அமர்ந்து இல்லை உங்கள் வீட்டு பூஜை அறையின் முன்னாடி வந்துட்டு நீங்கள் அமர்ந்து இந்த மந்திரத்தை 21 முறை நீங்கள் சொல்லணுங்க. இதை கண்டிப்பாக நீங்கள் 21 முறை சொல்லியே ஆகணும். நீங்கள் 1 முறை 2 முறையெல்லாம் மிஸ் பண்ணிவிடாதீங்க. கரெக்டாக கவுண்ட் பண்ணிவிட்டு நீங்கள் 21 முறை சொல்லிட்டீங்க அப்படின்னா நீங்கள் நினைக்கிற விஷயத்த உங்களால் வந்துட்டு ரொம்ப எளிய முறையில் கற்றுக்க முடியுங்க. அந்த அளவுக்கு சக்தி வாய்ந்த ஒரு மந்திரம் தான் இது. நான் ஒரு நாள் பண்ணிட்டேன்ப்பா, என்னோடய வேலை முடிஞ்சிச்சு, என்னோடய கடமை முடிஞ்சிருச்சு அப்படின்ற மாதிரி இருக்காதிங்க. இதை தொடர்ந்து நீங்கள் பண்ணிக்கிட்டே இருங்க. எப்போவுமே சரி, நம்ம வந்து ஒரு நாள் சாப்பிட்டுட்டோம், எதுக்கு அடுத்த நாள் சாப்பிட்டுக்கிட்டோம் அப்படின்ற மாதிரி நம்ம விடுறோமா? ஏன்னா நம்மளுடைய உடம்புக்கு சாப்பாடு உணவு அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுதான் நம்ம உடம்பை வந்துட்டு எந்திரிக்கிறதுக்கும் நடக்கிறதுக்கும் நிறையா சக்திகளை வந்துட்டு கொடுக்குது. அதே போல தான் நம்மளுடைய வாழ்க்கையில் நம்ம ஒரு விஷயத்தை கற்றுக்கிட்டோம்னா ஓகே முடிஞ்சிருச்சு, இதுக்கு மேலே அவ்வளோதான் அப்படின்ற மாதிரி அதை ஒதுக்கிட முடியாது. அது நம்மளோட வாழ்க்கையில் அன்றாட வாழ்க்கையில் அது எல்லாமே நமக்கு தேவை. நேரம் எனக்கு இல்லை அப்படின்னு சொல்லாதீங்க. ஏன்னா அது வந்துட்டு முழுக்க முழுக்க போய் உங்களுக்காக உங்களுடைய வாழ்க்கை முன்னேறணும், உங்களுடைய வாழ்க்கையை வந்துட்டு மேம்பட்டு நிற்கணும் அப்படின்றதுக்காக கண்டிப்பாக இதெல்லாம் நீங்கள் செஞ்சு தான் ஆகணும். தினந்தோறும் நீங்கள் செஞ்சாகணும். தினந்தோறும் நீங்கள் செஞ்சிட்டீங்க அப்படின்னாலே அது உங்களுக்கு பழகிடும். இப்போ எப்படி நம்ம வந்துட்டு ஒரு ப்ரஷ் பண்ணுறோம் காலையில் எழுந்திரிச்சோன்னே, இதெல்லாம் நமக்கு கஷ்டமான வேலையாகவே இருக்குது? கிடையாது. காலையில் எழுந்திரிச்சோன்னே ப்ரஷ் பண்ணி தான் ஆகணும். காலையில் எழுந்திரிச்சோம் நம்மளுடைய கடமைகளை செஞ்சு தான் ஆகணும். அதே போல தான் இதுவும் நீங்கள் வந்துட்டு ஒரு தடவை செஞ்சுட்டு விடாதீங்க. இதை வந்துட்டு தினந்தோறும் செய்யுங்க, தினந்தோறும் செய்யுங்க. உங்கள் உடம்புடைய ஆரோக்கியம் அப்படி மேம்பட்டு நிற்கும். யா தேவி சர்வ பூதேஷு வித்யா ரூபனே சமஸ்திதா நமஸ்தஸ்தியை 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 நமோ நமக. இந்த மந்திரத்தை முதல் முறை சொல்லக்கொள்கிற உங்களுக்கு ரொம்ப கடினமாக தாங்க இருக்கும். ஆனால் இதை நீங்கள் தொடர்ந்து நீங்கள் சொல்லிக்கிட்டே இருக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக பழகிடும். 21 முறை நீங்கள் வந்துட்டு கரெக்டாக சொல்லணுன்ற அவசியம் கிடையாது. அதாவது ஒரு லைனுக்கு வந்து கரெக்டாக வந்தாலே போதும். நீங்கள் இன்னும் நமக்கு கரெக்டாக வரல அப்படின்ற மாதிரி நீங்கள் வருத்தப்படாதீங்க. நீங்கள் அப்படியே சொல்லிக்கிட்டே வாங்க. அதுவே உங்களுக்கு வந்துட்டு நீங்கள் சொல்ல 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 அது அப்படியே உங்களுக்கு வந்துடும். அதனால் நீங்கள் கடினமாக இருக்கு அப்படின்னு வந்துட்டு சொல்லாமலாம் விட்டுறாதீங்க. நம்பிக்கையோடு செய்யுங்க. ஏன்னா எப்போவுமே நம்ம இந்த ஆன்மீகத்தில் வந்துட்டு நம்ம சொல்கிறது உண்டு, நம்பிக்கையோடு நம்ம விஷயத்தை ஒரு விஷயத்தை பண்ணுறோம்னா கண்டிப்பாக உங்களுக்கு தெரியாத விஷயமா இருந்தாலும் அதில் வெற்றி காண்பீங்க. நம்பிக்கை இல்லாமல் நமக்கு தெரிஞ்ச விஷயத்தை செஞ்சாலும் அதில் நமக்கு தோல்வி மட்டுமே நிச்சயம். ஆன்மீகத்தை பொறுத்த வரைக்கும் நம்பிக்கை அப்படின்றது ஒரு ஆணிவேர் மாதிரிங்க. நம்பிக்கையோடு செய்யுங்க, நல்லதே நடக்கும். இத்துடன் இந்த பதிவோட நிறைவுக்கு வந்துட்டோம். ஓம் நம சிவாய சிவாய நம நம சிவ மசிவயன வயநமசி நம சிவ. இந்த மந்திரத்தை நீங்கள் காலையில் எந்திரிச்ச உடனே 3-11 முறை சொல்லிக்கிட்டு வாங்க. உங்கள் வாழ்வில் நல்லதே கிட்டும். ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம்.